வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் குழம்பு. முருங்கைக்காய் குழம்புக்கு நல்லா மசாலா அரைச்சி விட்டு வச்சுருக்கிறேன். நல்லா சாதத்தோடு வச்சு விரவி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவுக்கு வறுத்துக்கிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 6 அல்லது 7 வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மிதமான சூட்லேயே வச்சுட்டு போட்டு வறுத்து விட்டுக்கணும். நல்லா இரும்பு கடாயில் வறுக்கும் போது சீக்கிரத்தில் எல்லாம் வறுபட்டுரும். நல்லா மனம் விட்டு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்கணும். பருப்பு கருகிராமல் நல்ல மிதமான சூட்லேயே வச்சுக்கணும். கருகிருச்சுன்னா குழம்பு ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும். பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு வந்த பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம ஆற விட்டுறலாம். ஆறின பிறகு நல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கிட்டு அரைக்க போகிறோம். கடைசியில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணி வறுத்து விட்டுக்கணும். அந்த சூடு இருக்கும், அதுலேயே வெந்தயம் நல்லா வறுபட்டுரும். இதையும் அதோடு சேர்த்து கொஞ்சம் ஆற விட்டுறலாம். வெந்தயம் சேர்த்து வறுத்து அரைக்கும் போது குழம்புல தனி மணமே இருக்கும். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் பவுடர் மாதிரி திரித்து எடுத்த பிறகு அது கூட தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு இது கூட நம்ம முருங்கைக்காயையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். பூண்டு 10 பல் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் 15 கிட்ட ஆட் பண்ணியிருக்கிறேன். பூண்டு வெங்காயமும் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி வரணும். காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் வாயுங்கிறதுனால காயம் பூண்டுலாம் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்காயையும் நல்லா இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி அந்த எண்ணெயோடு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு புளி கரைசல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டம்ளர் அளவுக்கு புளி கரைசலை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம குக் பண்ண விட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு 1/2 முருங்கைக்காய் வெந்ததும் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததும் கொதிக்க வைக்கும் போது முருங்கைக்காய் நல்லா முழுசாக வெந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சிம்லே வச்சு குழம்பு கொதிக்க விட்டுட்டுனா போதும். சூப்பராக நல்ல ஒரு மணமான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே செஞ்சிடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் விட்டு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் மேலே பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.